நீ மனித கழிவை எங்களை மூழ்கி எடுக்க விடுற, ஆனால் வாக்கை எந்திரத்தில் போடுறாங்கிற, உடைய வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறது சொல்லுங்க? இது ஒரு கொடுமை தான். அதை நாம் சொல்லுவோம்ல, இந்த பைத்தியக்கார பயல்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க பெரும்பாடு தான். வேற ஏதாவது கேளுங்க. நான் அதை சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நாம் வணங்குகிற தெய்வங்களை, போற்றுகிற கடவுள்களை கழிவறைக்கு மட்டும்தான் இவங்க கூட்டிகிட்டு வரல. கோயிலுங்கிறது ஒரு புனிதமான தலம், வழிபாட்டு தலம்னு வச்சு நம்ம பண்டை காலம் தொட்டு வழிபட்டு வரோம். அதான் அங்கே இருக்குது. நம்ம போகிறோம், வரிசையில் நிற்கிறோம், காத்திருக்கிறோம், அதுக்கு தவம் இருக்கிறோம், விரதம் இருக்கிறோம், வழிபடுறோம், வர்றோம். எதுக்கு வீதி எழுதிக்கிட்டு வந்த? எதுக்கு சாலையில் தெருவில் வச்ச? அப்புறம் எதுக்கு தூக்கி தண்ணிக்குள்ள போடுற? தெருவில் வந்து நீங்கள் கிரிக்கெட்டு திடல் கட்டுறாருல, அதே உடுக்கை மாதிரியும் விளக்கு கம்பங்களையெல்லாம் சூளம் மாதிரியும் இப்படி கட்ட ஆரம்பிக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் கோசம் நீ போடுற. நாளைக்கு இன்னொரு நாட்டில் நடக்கு, இஸ்லாமிய நாட்டில் அல்லாஹ் அக்பர்னு கத்துவான், அல்லாஹ் அக்பர்னு கத்துவான். இக்கிறிஸ்தவ நாட்டில் போனால் ஓ மை ஜீசஸ், ஓ மை லார்டு ஜீசஸ்ன்னு கத்துவான். இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. ராமருக்கும் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ராமருக்கும் கிரிக்கெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? விளையாட்டு விளையாட்டு தான். விளையாட்டில் இதெல்லாம் பகைன்னு நீ பார்த்தீங்கன்னா உனக்கு பேச அருகதை இருக்கா? நான் எத்தனை தடவை கேட்குறேன், என்னோடய தர்க்கத்துக்கு நேரம் வந்திருக்கலாம், இல்லை எழுத்தாவது பேசியிருக்கலாம். இந்த நாடு பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற இஸ்லாமியர்கள். போராடாதவன் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ரசிச்சிருக்கான். உனக்கு ஏதாவது இந்த நாட்டுப்பற்றை பற்றி பேச தகுதி இருக்கா? 400 ஆண்டுகளை எங்களை அடிமைப்படுத்தி ஆண்டு எங்கள் முன்னோர்களை தூக்கில் விட்டு சிறைப்படுத்தி செக்களுக்கு வச்சு கொலை செஞ்சு கொன்று ஆகவே வந்து 400 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஆண்ட உனக்கு நண்பனாக இருக்கான் பிரிட்டிஷ்காரன். இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் உனக்கு பகையாக இருக்கான்னா உளவியலாக உனக்கு எதோ சிக்கல் இருக்குல்ல. அப்போ நீ எதை கற்பிக்கிற? உனக்கு அரசியல் லாபத்தை தவிர ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருந்தால் எப்படி பாகிஸ்தான், பங்களாதேஷ் உனக்கு? நீ பெத்து போட்ட குழந்தை பாகிஸ்தான், அவனும் நீனும் சேர்ந்து பிரசவம் பார்த்த குழந்தை பங்களாதேஷ், உனக்கு எப்படி உலகத்தில் எந்த நாடு வேணாலும் பகை நாடு இருக்கலாம், இவன் எப்படி பகை நாடானா? 850 மீனவனை சுட்டு கொண்ட இலங்கை உனக்கு நட்பு நாடாக இருக்கு. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கைக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது விடுதலை போராட்டத்துக்கு சம்மந்தம் இருக்கா? ஆனால் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி இருக்கான்ல, அவனை போய் நீ எப்படி பகையாளியாக்குன? ஐபிஎல்ல பிரிட்டிஷ் வீரர்கள் வந்து விளையாடுறாங்களா இல்லையா? ஆனால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் வீரர்கள் விளையாடுறாங்களா? எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முடிவு, ஒரு கொள்கை முடிவு? இங்கே காஷ்மீரில் இருக்க இஸ்லாமியெல்லாம் இந்தியன் உள்ளே வாம்பாங்க, இங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போகும்பாங்க. இது பைத்தியமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? முத்துன பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது, ஓரம் உட்காந்து தலையை சுரிஞ்சுக்கிட்டு அது தெரியும். அறப்பைத்தியர்கள் கடிச்சு வச்சிடும், குதறி விட்டுரும், கீறி விட்டுரும். இது பூரா அறப்பைத்தியம், ஆஃப் மென்டல். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.